തത്പുരുഷാ പത്മകെ ഭഗ്രതുണ്ടായ ധീമകെ തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാത് ആദിത്യായഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ശുക്ര സനിയപ് യക്ഷ രാഘവ കേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 21/3/2020 விகாரி வருடம் பங்குனி மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய தேதி துவாதசி. காலை 10:13 பின்பு திரையோதசி. நட்சத்திரம் அவிட்டம். 9:25 பின்பு சதயம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 9:00 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3:00 வரை. குளிகை காலம் காலை 6:00 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் புனர்பூசம் பூசம். சனி பிரதோஷமாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 3, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அடுக்கடுக்கான நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில் சுக்கர பகவானும் அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி சூரிய பகவானும் இருக்கிறதுனால அடுத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு யாராலும் மறுக்க முடியாத, உங்களால் மறைக்க முடியாத மிகப்பெரிய நன்மைகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். நாள் முழுதும் நல்ல நல்ல வாய்ப்புகள், மெல்ல மெல்ல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் திருப்பூர் சடையப்ப சுவாமி. அதிர்ஷ்டம் 4, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ்கே. ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திட்டமெல்லாம் நட்டமில்லாமல் நிறைவேறக்கூடிய நல்ல நாள். பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் அப்படிங்கிறத விட அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மையும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் குரு பகவான். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் பி. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வருத்தங்கள் விலகக்கூடிய வக்கனையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால நிரந்தரமில்லாத உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நிரந்தரமான நிலையான உத்தியோக வாய்ப்பு உருவாகும், அதாவது நிலையான பணி அமையும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு உருவாகும். ஒரு சில மாணவர்கள் கல்விக்காகவே கடல் கடந்த பயணங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் வானவராயர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்து. கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஊட்டி வளர்த்த பிள்ளைகளால் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அடுத்தவங்களுடைய ஆலோசனை இல்லாமலேயே ஈடுபாடும் பிடிப்பும் அந்த கல்வி சம்பந்தப்பட்ட வகையில் இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய மனப்பக்குவமும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இணக்கம் இல்லாத மனைவி கூட இணக்கமாக செயல்படக்கூடிய, இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இணக்கமாக அதாவது ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உருவாகும். குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் சுயம்பிலிங்கம். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் டி. சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் மின்னக்கூடிய அற்புதமான நாள். பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று செவ்வாய் பகவானோடு சேர்ந்து அதாவது பாக்கியாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பணவரவும் தனபரவும் அதிகரிக்கும். அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் சந்திக்க முடியும். பொது வாழ்க்கையில் உள்ளவங்க புது திருப்பத்தை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் நாகராஜா சுவாமி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஜே. கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மழலை செல்வம் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். திருமணமாகியும் சில மாதங்களாக சில வருடங்களாக புத்தரப்பேறு இல்லாத பாக்கியவதிகளுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்தரப்பேறு உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சந்தர சூடேஸ்வர சுவாமி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எம்.
துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மதி யோகத்தோடு செயல்பட வேண்டிய மகத்தான நாள். ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். பொதுவாகவே உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் அனைத்தும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியை இன்றைய நாளில் சந்திக்கும். மனைவி மக்களிடையே மரியாதையும் தாய் வழி உறவுகள் மூலமாக தகுதி மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் வாஞ்சிநாத சுவாமி. அதிஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம். அதிஷ்ட எழுத்துக்கள் SB. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கொடுத்து மகிழவும் கோபுரமாய் உயரவும் நல்ல சூழ்நிலைகள் அமையக்கூடிய நன்மையான நாள். பொதுவாகவே தனஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால தனவரவும் பணவரவும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த நிதி மட்டுமில்லை, மனசிற்கு தேவையான நிம்மதியும் அதிகரிக்கும். சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் இருக்கக்கூடிய தகுதிகள் அதிகமாகும். கடந்த காலங்களில் காணாமல் போன பொருள் ஒன்று திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் அழகு மலையாண்டவன். அதிஷ்டையன் 3 அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிஷ்ட எழுத்துக்கள் DA. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எடுத்த முயற்சியில் ஏற்றம் காணக்கூடிய யதார்த்தமான நாள். ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் நல்ல நல்ல நிகழ்வுகளை சந்திக்க முடியும். பெரியவங்க கிட்ட, அதாவது பெத்தவங்களை பற்றி மற்றவங்க கிட்ட பெருமையாக பேசக்கூடிய சூழல்களை பிள்ளைகள் மூலமாக சந்திக்க முடியும். பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் கூட ஓரளவு குறையும். பிள்ளைகளுடைய கல்விக்காக செலவுகள் அதிகரித்தால் கூட அதற்கான வரவுகளும் இன்றைய நாளில் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் உத்தண்ட கணபதி. அதிஷ்டையன் 8 அனுகூலமான வர்ணம் செல்வர்கரே. அதிஷ்ட எழுத்துக்கள் ES. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு காரசார விவாதங்களை தவிர்க்க வேண்டிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதி சூரிய பகவான் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். ஒரு சில இடங்களில் பேச வேண்டிய விஷயங்களை வந்து அமைதியோடு தெரிவிப்பது நல்லது. அடுத்தவங்களுடைய கருத்திற்கு மறுப்பு தெரிவிக்காமல் இருக்கிறது கூட இன்றைய நாளில் நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அதாவது அரசியல் ஆசையும் நிறைவேறும். அரசு அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஆசைகளும் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் பிதுர் தேவதை. அதிஷ்டையன் 3 அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் FJ. கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இரும்பு போல சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டிய ஏற்றமான நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் 3 இடத்தில் இருக்கிறதுனால முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். இளைய சகோதரர் மூலமாக ஒற்றுமையும் இளைய சகோதரி மூலமாக எதிர்பார்த்த உதவியும் இன்றைய நாளில் கிடைக்கும். நீண்ட நாள் தடைபட்ட வெளிநாட்டு பயணங்கள் இன்றைய நாளில் நடந்தேறும். கல்விக்காகவோ உத்தியோகத்திற்காகவோ தொழிலுக்காகவோ வெளிநாடு பயணம் அப்படிங்கிறத விட சாதாரண விளையாட்டுக்காகவே வெளிநாடு பயணம் செய்யக்கூடிய அமைப்பு விளையாட்டு வீரர்களுக்கான சிறப்பு. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மேல்மலையனூர் அங்காளம்மன். அதிஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் IX. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இன்னல் இல்லாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். ஜென்ம ராசியில் சூரிய பகவானும் ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் லாபஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால குடிநீர் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானம் இன்றைய நாளில் அமையும். வருமானத்தோடு கூடிய வெகுமானமும் அமையும். வாடகை கட்டடத்தில் இருந்தால் கூட சொந்த கட்டடம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகும். ஒரு சில பேருக்கு இன்றே சொந்த கட்டடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். அதே சமயத்தில் குடும்ப சம்பந்தப்பட்ட, அதாவது இல்லறம் சம்பந்தப்பட்ட சமையல் பாத்திரங்கள் விற்பனை செய்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் வைத்தீஸ்வர முருகப்பெருமான். அதிஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் பால்வன்மை. அதிஷ்ட எழுத்துக்கள் PA. இன்றைய ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறது 1 ரூபாயில் குபேர சம்பத்து. அதாவது நிறைய பேர் என்ன கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் வந்து எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நமக்கு பணம் வேணும், பணம் ஒன்று இருந்தாலே போதும், இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் விலைக்கு வாங்கிடலாம், இந்த உலகத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து கர்ஜனையோடு வளம் வரலாங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்குதுங்க. அது ஓரளவு உண்மையாகத்தான் இருக்குது அப்படிங்கிறது கூட இந்த கலிகாலத்தில் யதார்த்தமான உண்மையாக இருந்துகிட்ருக்குது. அந்த வகையில் எந்த குடும்பமாக இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு பணம் என்ற தனம், அதாவது குபேர சம்பத்து கிடைக்கணும் இல்லையா, செல்வம் அப்படிங்கிறது கிடைக்கணும், வந்த செல்வம் தங்கணும். அப்படி செல்வம் கிடைக்கிறதுக்கு அல்லது குபேர சம்பத்து கிடைக்கிறதுக்கு எத்தனையோ பூஜை புனஸ்காரங்கள் தான தர்மங்கள் கடவுள் வழிபாடு சம்பந்தப்பட்ட வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரியான பிரார்த்தனைகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட பொதுவாக, அதாவது எண்ணற்ற பிரார்த்தனைகளும் எண்ணற்ற வழிபாட்டு முறைகளும் எண்ணற்ற பரிகாரங்களும் இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு சுருக்கமாக எளிதாக செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனையை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாகவே
குபேர சம்பத்து அப்படிங்கிறது. ஒரே ஒரு ரூபாயில் குபேர சம்பத்து பெற முடியும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயமாக இருந்துகிட்டு இருக்குது. எந்த மாதிரி ஒரே ரூபாயில் நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நாம் யாராக இருந்தாலும் நம்மளுடைய குலதெய்வம் இருக்கும் இல்லையா, ஒரு குடும்பத்திற்கு வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்து கோயிலில் வந்து அர்ச்சனை பண்ணக்கூடிய இடத்துல அந்த குலதெய்வத்துக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது இளநீர் அபிஷேகம், அதே சமயத்தில் பன்னீர் அபிஷேகம், விபூதி அபிஷேகம், சந்தன அபிஷேகம், இந்த மாதிரியான அபிஷேகங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த சாமிக்கு வந்து அபிஷேகம் முடித்ததுக்கப்புறம் அந்த சாமியுடைய நெத்தியில் சிரசு காணிக்கை என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஒத்த ரூபாயை சாமியுடைய நெத்தியில் வைப்பாங்க, அதாவது சிரசு காணிக்கையாக வைப்பாங்க. அப்படி சிரசு காணிக்கையாக சாமிக்கு வைக்கப்பட்ட, சாமியின் நெத்தியில் வைக்கப்பட்ட, இடப்பட்ட அந்த ஒரே ஒரு ரூபாயை அடுத்த நாள் காலையில், அதாவது இன்றைக்கி சாமிக்கு அலங்காரம் பண்ணி பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் மறுநாள் காலையில் அடுத்த அலங்காரம் பண்ணும்பொழுது இந்த அலங்காரத்தை கலைப்பாங்க இல்லையா, அப்போ அந்த அலங்காரத்தை கலைக்கும்போது சாமியுடைய நெத்தி பகுதியில் வைத்திருக்கக்கூடிய அந்த ஒத்த ரூபாயை நீங்கள் வாங்கி அந்த அதே ஒத்த ரூபாயை, அதாவது குலதெய்வத்து கோயில் சாமியுடைய விக்கிரகத்துடைய நெற்றியில் பதிக்கப்பட்ட ஒத்த ரூபாயை ஒரு வெத்தலையில் மடித்து உங்களுடைய வீட்டில் பீரோ, அதாவது பணப்பெட்டியிலேயோ அல்லது பீரோவிலேயோ அல்லது கஜானாவிலேயோ அல்லது இதுவெல்லாம் இல்லாத ஏழையாக இருந்தால் கூட கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய சமையலறை, அது கிச்சன் என்று சொல்லக்கூடிய சமையலறையில் இருக்கக்கூடிய உப்பு டப்பாவிலேயோ இந்த ஒரு ரூபாய் காயின்ஸை வந்து வெத்தலையில், அதாவது ஒத்த ரூபாயை வெத்தலையில் மதித்து உப்பு பொட்டலத்தில், அதாவது உப்பு டப்பாவில் போட்டு வச்சுருங்க. நிச்சயமாக நிரந்தரமான செல்வம் கிடைக்கக்கூடிய, நீங்கள் வந்து கொடுமையான ஏழையாக இருந்தால் கூட குபேர சம்பத்து கிடைக்கக்கூடிய அபாரமான நன்மையை நிச்சயமாக சந்திக்க முடியும் அப்படிங்கிறதான் இன்றைய ஆன்மீக தகவலில் நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய அருமையான பெருமையான குபேர சம்பத்துக்கான செய்தி. திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க கவலைப்பட வேண்டாம், ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.